ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நல்லா இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தேயும் அறிவும் பாடனா என்ஜாய் என்ஜாமி சாங்கு 250 மில்லியன் போயிடுச்சு இனியோட. ஆனால் அந்த சாங் ரிலீஸ் ஆன பிறகு வித்தின் 1 மந்தில் பார்த்துக்கிட்டாலும் என்ஜாய் என்ஜாமி குத்து சாங், அதாவது ரீமேக் சொல்லிட்டு ஒருத்தங்க பாட்டி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சாங்குக்கு ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா கிரிஞ்சி பண்ணி வச்சிருக்கானுங்க. அதை தான் டுடே பார்க்க போகிறோம் உங்கள் பார்வைக்காக. இதோ நம்ம ரிஷ்வேனக்கா கையில் வட்டம் போடுறத பார்த்தா யார் முதுகிலையும் சோப்பு போட்டு தேய்க்கிற மாதிரியே இருக்கு. கையில் மட்டும் வட்டம் போடுறாங்க, அக்கில் சும்மா பவுட்ரை வச்சுக்கிட்டு பச்சக்கு பச்சக்குன்னு அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஐயோ, தலையில் ஆஸ்டில் போடுறாங்க, அவங்க ரியாக்ஷனாக பாருங்க. இந்த சாங்குக்கு சிக்கு புக்கரையெல்லாம் ஓட்டி இருக்கிறாங்களே, பார்ப்போமா. ஆத்தா, நீ என்ன கருமா அந்த இடத்த வேணா பண்ணு, ஆனா அந்த பல்ல மட்டும் காமிச்சிடாத. அடுத்து ஆட போறவங்க குட்டி பாவாடைக்குள் பாவாடை போட்டு ஆடக்கூடிய ஒரு குட்டி பெண்மணியை தான் பார்க்க போறோம். இவங்க சன் டிவில எல்லாம் ஒரு பார்க்க பிரேம் ஷாம் கூட எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க, ரீல்ஸ் சொன்னாங்க. சரி, இவங்க ஆடுறத பாப்போம். ஷூட் பண்ண இடத்துல போட்டோ ஷூட் பண்ணவா வீட்டுக்கு போனவா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா வெச்சு செஞ்சிடுவா சில்ட்ரன்ல வரம்பாடி. ஹே, நீ அவதான, நீ எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அடியே ஓஸ்மா ஜாஸ்மின், என்ன அவ்வளவு பிடிக்குமா? என் வருங்கால பொண்டாட்டி பார்த்தா என்ன நீ நினைப்பா? என்ன, நீ அந்த டாக்டர் கூட தான் சுத்திட்டு இருக்க, உனக்கு வைக்கிறேன் டே அப்பே. இவளோட ரீல்ஸ் பாருங்க. ஓஸ்மா தமிழ் சினிமால இருந்து நார்த் இந்தியா சினிமாக்கெல்லாம் போயிட்டோம், அது நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கே. சரிடி ஓஸ்மா, அந்த நெச்சில மச்சா சோறு தேய்க்கிற ஸ்டெப்லாம் போடாத, ஒரே கிளாமரா இருக்கு. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க பிறகு மிஸ் இந்தியா ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் தொடப்பங்க செக்கு புடவை கட்ட மாதிரி இருக்கிறாங்க, அதுக்கு ஜாக்கெட் பீட் போட்ட மாதிரி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க யாருன்னு தெரியுதா? இந்த ரெண்டு ஏஸ்பின் மூஞ்சிங்களே தான். இதெல்லாம் ஆடலன்னு யார் அடிச்சா? இதுல வேற டோரா புஜிர பேரை வேற வச்சுட்டு இருக்குதே. ஆனா பேசும்போது ஐயோ, சாக்கடையில இருந்து அப்படியே அந்த மாதிரி தாங்க ஒரு கப்பு வரும். இது ஆடுறதும் நல்லா இல்லைங்க, நீங்களே பாருங்க அந்த கேவலமான அழக. இந்த பொண்ணை பார்க்கும்போது தொடப்பு குச்சிக்கு பெனாயில் ஊற்றி கழுவி புடவை கட்ட மாதிரி இருக்கிறான், ரொம்ப கேவலமாக இருக்காங்க. அடங்கு தட்டம் இல்லாம நியோகப்பல் யாரானு இப்போதான் ஒருத்திய பெனாயில் ஊற்றி கழுவுன மாதிரி பார்த்தா நீ பெனாயில் ஊற்றி கழுவாத மாதிரி இருக்கிற. அது என்னடா பெட்ஷீட்டு பேப்பர்? டேய், மாறாப்பு போட வேண்டிய இடத்துல பேப்பரை வச்சிருக்காடா. அட பாவ, பேண்ட் போட வேண்டிய இடத்துல பெட்ஷீட்டை சொருவி வச்சிருக்காடா. அர்ரா கயிறு போட வேண்டிய இடத்துல ஷாலை சுற்றி வச்சிருக்காடா. தலையை என்னடா டவுலு, அட டப்பராவாயா. நிறைய பேருக்கு நீ நம்பியார் பேத்தினா எம்ஜிஆர் பேத்தியும் வருவாள். ஓப்பனாக சொல்கிறேன் கைஸ், இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவே பார்த்தீங்கன்னா காலைல சாப்பிட்டது எல்லாமே சிரிக்காம போயிருந்தது, அது எல்லாமே வாய் வழியாக பாத்தியாக பத்திடுச்சு. ஸோ இந்த வீடியோ டே யாரா நீ கிறுக்கு ஃபுல்லுடா, சாக்கு போய் மாயில தோரணும், பச்சை மிளகா, அதனோட கழுத்தில் தக்காளியா இல்லை வேற ஏதாச்சும் பழமா? சரி, இந்த கிறுக்கு ஃபுல்லுடா டான்ஸை பாருங்க. அது என்ன தம்பி, வாயில தூக்கி யாரா வச்சிட்டாங்களா? ஓ, உங்களோட நாக்கு தானா? நான் ஏதோ பழத்தை தூக்கி யாரோ வாயில வச்சிட்டாங்கன்னு நினைச்சேன். எனவே நீங்க எல்லாம் பாம்பேல இருக்க வேண்டியவனுங்கடா, எதுக்குடா இங்க வந்து எங்க தாலி அடிக்கிறீங்க? இதுல வேற போஸ் வேண்டி கிடக்கு, காது மாட்டானா தூங்குற பச்சை மிளகாவ ஓல்ஸ்ல சொரிக்க தம்பி. அப்பயாச்சும் இந்த கிரிஞ்சு பொண்டே தனமா பண்றதெல்லாம் நிறுத்துவீங்களா பாக்கலாம்.
ஓ, அடுத்து நம்ம ஜிபி முத்து தலைவனா? தலைவனோட ரியாக்ஷன் பார்க்கும் போது ஏய் ஊ அப்படிதான் இருக்கா. பட் இருந்தாலும் தலைவனை வந்து நம்ம ரொம்ப கலாய்க்க முடியாது, ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார்ல. பட் இருந்தாலும் நம்ம கலாய்ப்போம். தலைவர் பார்த்தீங்கன்னா ஊருக்கே மாங்கொட்டை சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் வெறும் கொட்டை சொல்லலை, மாங்கொட்டை சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. எனிவே நம்ம தலைவனோட ரியாக்ஷன் பார்த்துருவோமே. கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். அட செத்த பயவலா நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே தலைவர் தூக்கி கட்டுவார்லாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஃபேஸ் ரியாக்ஷன் தான். என்னல தலைவர் ரியாக்ஷன் பார்த்து யாரோ லவ் லெட்டர் எழுதி போட்டுற மாட்டீங்களா? ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால லவ் பண்ணி அகைன் கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படக்கூடாது. தலைவர் அழகில் மயங்கலாம் விழக்கூடாது, ரொம்ப தப்பு. ஐயோ, இவங்களா டான்ஸ்ல பிச்சு பெடல் எடுத்துருவாங்களே. பிரபுதேவாக்கும் தமனாக்கும் பார்த்தீங்கன்னா காம்படிஷன்லாம் சொல்ல முடியாது. பிரபுதேவாக்கும் தமனாக்கும் மேலாம் இவங்க தான், அவங்க தான் குருவே அப்படின்னே பார்த்துக்கோங்களா. இவங்க தான் தமனா, அவங்க தான் பிரபுதேவா அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அவங்க டான்ஸை பாருங்க, ஐயோ அம்மா 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 அப்படின்ற ஸ்டேஜ்ல எல்லாம் இருக்காது, கடுப்பாக இருக்கும். பாவங்களாடே கிறுக்கு ஃப்ளூடாஸ், யாரா நீங்களாம்? அவள் முட்டி மூமெண்ட் போட்டு தேய்ச்சி ஒரு நிமிஷம் ரீல்ஸ் வீடியோஸ்க்கு அங்கே முக்கிட்டு கிடக்கிற நீங்கள் என்னடா நின்ன இடத்துலேருந்து சும்மா கக்குஸ் கொள்கிற வரை கையை நீட்டி போட்டு 10,000 likes 100K likes வாங்கி வச்சிருக்கிறானுங்க இவனுங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. போகடா கிரிஞ்சு ஃப்ளூடாஸ், அந்த ஸ்டெப்பை பாருங்க. ஐயோ அம்மா போச்சே அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பெல்லாம் போட்டு எவ்வளோ லைக்ஸ் வாங்கி வச்சிருக்கிறானுங்க. கிரிஞ்சி வடம் ரொம்ப அதிகமாக வீசுதுடா இன்ஸ்டாகிராமில். Guys, இதை நான் பேசி ஆகணும். 136 likes வந்திருக்கு இந்த ஒரு ப்ளூ போர்ஷன் டான்ஸ் வீடியோ வரையா. இதுக்கு 4.2 million வியூஸ் வர போயிருக்கு. அவன் முக்கி செத்து போய் கிடக்குறான் 4 ஸ்டெப் போடுறதுக்கு. இவங்க அலுப்பற முடியல காய்ஸ். ஆக்சுவலாக இவங்களை பார்க்கும்போது அஜால் குஜால் படத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். அங்கே பாருங்க ஆவ் அப்படின்னு இருக்கும். பட் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு நமக்கு துப்போ தோணும். பட் இருந்தாலும் துப்பிடக்கூடாது. ஏன்னா சோஷியல் மீடியா, நேரில் போய் துப்புங்க யாரா இருந்தாலும். சரி, இவங்களோட ரியாக்ஷன் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். Actually, I note something this from an auntie. Okay, English எப்படி தான் வரும். ஸோ இந்த ஆண்டியோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது யாரோ பின்னாடி இருந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கு. தப்பாக சொல்லலைங்க, வீடியோ பண்ணி ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்குன்னு சொன்னேன். யார் அந்த மாஞ்சாண்டூல் மாங்காமடியா அப்பா மாட்டி மேலே நின்றுங்க சும்மா ரீல்ஸை போட்டு நிறுகிறாரு போல. வானத்தில் கத்தடிக்கு ரீல்ஸ் விடுற மாதிரி இவர் ரீல்ஸில் ரீல்ஸை விட்டு நிறுகிறாரு. இப்போ எத்தனை ஃபிகர் மடங்கு சீந்தல்ல இவரோட டான்ஸுக்கு. ஐயோ அங்கே ஸ்டெப்பாக பாரியா நம்ம என்டிஆரே மிஞ்சிட்டு வரும் போல. ஆக்சுவலி பையன் நல்லா மஞ்சா போடுறா போல, கல்யாணத்துக்கு அப்புறமும் நல்லா மஞ்சா போடுவார் நினைக்கிறேன். எனிவே நைஸ் டான்ஸ்யா, கையிலேயே நல்லா போடுற. இவங்க யாருன்னு தெரியுதா? தெரியலையா? சண்டிவில் ஏதோ சீரியலில் வரக்க எனக்கும் தெரியாது. எனிவே இவங்க பார்த்தீங்கன்னா டான்ஸ் வந்து நல்லா வரும்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ 1, 2, 3, 4 சின்ன பசங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்பை போட்டு போவாங்க பாருங்க. சரிடா, இந்த டான்ஸ் என்னடா இப்படி மூமெண்ட்ல இருக்கு, யாருடா இதை ஆடிருப்போன்னு சொல்லிட்டு பார்த்தா வேற லெவல்ல ஒரு ஏஞ்சல் வந்து நிக்கிறாங்க. சரி, எதுக்கு கொட்டாப்பாக்கு போட்ட மாதிரி நிக்கிறீங்க, ஓரம் போங்கோ. நான் சொன்ன ஏஞ்சல் இவங்க தான். பட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது வேற ஒரு ஏஞ்சல், அவங்களையும் பார்ப்போம். பட் இவ்வளோ நம்ம கிரிஞ்சா பார்த்ததுக்கெல்லாம் ஒரு பலனா கடைசியில உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. என்ன ஒரு சிரிப்புங்க, அந்த ஃபைனலாக அந்த சிரிப்பிலே நான் அப்படியே விழுந்துட்டேங்க. அவ்வளோதாங்க, ராஷ்மிகா கிடையாது, நயன்தாரா கிடையாதுங்க, இவங்க தாங்க இனிமே. ஆனால் ஐடி தான் தெரியாது. எனிவே வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. போர்க்கேன் வீடியோ முடிச்சிடாதப்பா, ஒரு ஏஞ்சலாம் காட்டிட்டேன், அப்படியே இன்னொரு ஒரு ஏஞ்சலாம் காட்டிட்டேனா இந்த கட்டை போய் நல்லா தூங்கும். சரி, கிளட்டு பையன் ஆசைப்படுது, அதனால் செகண்ட் ஏஜ்லையும் பார்த்துருவோமா. பசங்களா, யாரும் இவங்களாம் தப்பான நோக்கத்தோட பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் காமனாக இது ஒரு டான்ஸ் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மட்டும் பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் தலைவி இவங்க மட்டும்தான், அதனால தான் ரொம்ப பியூட்டியாக அழகாக நைஸாகவும் இருக்காங்க. ரெண்டு ஏஞ்சலும் சமங்க.
குத்தாலமே பா கடைசியாக கேப்சர் வந்து கரெக்டாக வச்சுட்டு நினைக்கிறேன். எனவே கிரிஞ்சு தனத்தெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஏஞ்சல்ஸாக பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பேராண்டிகளா நல்ல ஏஞ்சல்ஸாக பார்த்து சொல்லி வலிஞ்சிங்களா? தாத்தாக்கே வலியுது நான் அப்போ உங்களுக்கு எப்படி வலியும்? நினைக்கிறாங்க.